நீ எங்களை ஏமாத்திட்டு தப்பிச்சு போய் நினைச்சல சொல்லு இந்த கொலையில செஞ்ச யாரு मनपूर्व मनपूर्व पिने इतने कोले से ஐசே முடிஞ்சிரும் இன்னைக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கு என்னைக்கு தான் வேலை இல்ல எப்ப பார்த்தால வேலை வேலை தான் இங்க உங்களுக்காக ஒருத்தி காத்துட்டு இருக்காங்கற நினைப்பு கூட இல்லாம நினைப்பு இல்லாம இல்ல நேரம் கிடைக்க வேண்டாம் ஆமா ஆமா உங்களுக்கு எப்பவுமே நேரம் இருக்காதே அப்படியே நேரம் கிடைச்சு எங்கயாவது வெளியில போலாம் நினைச்சா நடக்கவே நடக்காது வழி சுமத்தாதமா எல்லாம் சரியாயடும் ஐயோ டைம் ஆயிடுச்சு மணி என்னமா குளிச்சியாப்பா குளிச்சிட்டமா தலைய நல்லா தோட்டிக்க இங்க வா நல்லா தோட்டிட்டமா இங்க வா பா रेखा देना हमें இங்க பாருங்கமா டெய்லி மூணு பேடா வேணுமா இவங்க காலேஜில கொண்டு போய் தரக்கிறதுக்கு கூடிடி அவங்கட கூடி செருப்பு ஒழுங்கப்படு நிக்க தெரியல பாரு நீங்க ரொம்ப சின்ன பிள்ளையோ பெரிய ப்ரூஸ் லீங்கற நெறப்ப கருப்ப எங்க மகரி அடிச்சு பல்ல மணி என்னப்பா அவகிட்ட இன்னமா சோப்பு போட்டு முடிக்கல நீங்க எங்க புள்ள முடிஞ்சு ஓடிதே நல்லா பிரிச்சு போடு என்னது பிரேசியரா இல்ல யானையுடைய நெத்தி பட்டமா ஓ அவ வீட்டுக்காரன் பாடு ரொம்ப கஷ்டம் இவளுக்கெல்லாம் எப்படி அவன் தீனி போடுறான் அவ அவுட்டுதா ஏண்டி இது யாரோட கவசம் என்னோடதுதா இத முதல்ல சொல்றதுக்கு என்னவா நான் நினைச்சேன் திருத்தணி முருகன் கோயில் யானையுடையதோன்னு அடச்சே இப்படி பண்றாங்க பெரிய திருத்தணி ஜோக்கு
நேரத்தோட வந்திருந்தா ஒரு சினிமா காது போயிருக்கலாம். பிரமிளா லைட்டா பண்ணு தூங்கு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த புது காதல உன் புருஷனுக்கு யாரு? என் புருஷனுடைய முத கொண்டாட்டியுடைய ரெண்டாவது புருஷன். நல்ல பிரக்தல கொடுக்கிற பத்திகள் சிறுக்கு. ஓம் பத்ரகாளி தேவி. இந்த பழத்தை உன் புது காதலங்கிட்ட கொடுக்கணும். இத உன் புருஷங்கிட்ட கொடுக்கணும். உன்னை கட்டுனவன் தாலி அறுத்துருவான், உன்னை ஒட்டுனவன் உன்னை கட்டிக்குவான். ஏ மந்திரம் பொய்யானதில்ல. இடையில வந்தவன் ஒட்டுறதுக்கும் உன்னை கட்டுனவனை நீ வெட்டுறதுக்கும் இத விட பெரிய மந்திரமே இல்ல. நான் பொறுப்படேன் சாமி. தைரியமா போயிட்டு வா. என்னோட முதல் எதிரியே நீதான். உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். யாரு
அம்மா கிட்டயே அண்ணங்கிட்டயே சொல்றேன். அது என்னது இல்ல பின்ன இது எப்படி வந்தது? போய் சொல்றதுக்கு ஒரு எல்லை வேண்டாமா? அண்ணி சத்தியமா என்னது இல்ல பின்ன யாருடைய இது தெரியல. ஆஹா தெரியலன்னா வேண்டாம், நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அண்ணி 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 அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, நீ என்ன கேட்டல் தரே. அப்படி வா வழிக்கு, நான் என்ன கேட்டல் தருவியா? தரே. நிஜமா? நிஜமா. எனக்கு எனக்கு இந்த மணிதா வேணும். ஓஹோ அப்படினா இந்த புக்க நீங்க வச்சீங்க. யாரே அம்முகுட்டியா? அம்முகுட்டி எங்க போயிட்டு இருக்க? என்ன வாழ்க்கையோ, எங்கயாவது போய் செத்துடலாம் தோணுது. ஏன் வேலை பஞ்சாமி நேரத்தை குடிச்சிட்டு சண்டை கண்ட போட்டானா? பார்த்தாதானே சண்டை போட. பொழுது விடுதப்பவே கோலம் குடுக்கிட்டு போய் எடுத்துட்டு போவாரு. ராத்திரி வந்தாச்சு வரலன்னா போச்சு. தாலி கட்டின பொண்டாட்டி நினைப்பே இல்லாத மனுஷன். அது இல்ல அம்முகுட்டி, எனக்கு என்னவோ வேலை பொண்ணுக்கு இனிமே பொண்டாட்டியோட நினைப்பெல்லாம் இருக்கும்னு கொஞ்சம் கூட தோணல. ஏன்னா வயசு ஓவர் ஆயிடுச்சுல்ல. ஏன் தலையெழுத்து இப்படி ஆயி போச்சு? தலையெழுத்த மாத்திரம் குத்தம் சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை அம்முகுட்டி. நீ மனசு வச்சா மலை கூட வரைஞ்சிடும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? மனசை விட்டு சொல்றேன், உன்னால எனக்கு ஆசை. நீங்க சொல்றது நிஜம்தானா? எங்க அம்மா மேல சத்தியம், உன் மேல கூட சத்தியம். ஆமா எனக்கு கொஞ்சமாவது முடிஞ்சிருந்தா நான் வராம இருந்திருப்பேன மணி. என் வாழ்க்கையே அந்த மாடி வேடுதானே, நான் நாளைக்கு இவள அனுப்பி வைக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏமா கதா போனிமா, இது உங்க மகளா? ஆமா. என்ன பேரு? மீனா. என்ன படிக்கிறேன்? SSLC பாஸ் ஆயிட்டேன், இப்ப டைப்புக்கு போறேன். ஒருத்திக்காகத்தான்ப்பா வாழ்க்கையில நான் உயிரோட இருக்கேன், இவதான் எனக்கு எல்லாம். அப்போ தெரியுமா யாரு? நான் பவானிமா மக. ஓ, பவானி அம்மாவோட மகளா? வாமா வா. உங்க அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? தேவலையா? தேவலைங்க, இருந்தாலும் படுத்த படுக்கதான். பாவம், அவ எத்தனை வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்யற. வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் அவதான் செய்வா. உனக்கு வீட்டு வேலையெல்லாம் தெரியுமாமா? தெரியும். நீ டைப்ரைட்டிங் போறதா சொன்னாங்களேம்மா? அது இங்க வேலை முடிஞ்சு சாயந்தரம் போனா போதும். அப்படியா? போய் தண்ணி எடுத்துட்டு வா, வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணு. யாரோட ரூம் பெருக்கட்டாலும் பரவாயில்ல, முதல்ல மணியோட ரூம் பெருக்கி சுத்தம் பண்ணு, இல்லன்னா அவன் தலைக்கால் தெரியாம குதிப்பான். சரிங்க. சரி நடத்தி தரேன். எனக்கு இப்ப ஒரு கடியும் வேண்டாம், என்கிட்ட வாங்கின பணம் கொடுப்போம். எனக்கு இப்ப
கடவுளே என்னதான் நடக்குதுங்க கல்யாணி சாமியாரோட மந்திரம் இப்போ ரிவர்ஸ்ல வேலை செய்து போல இருக்குது பெரிய வச்சு கோழியை சுட்டிட்டான் இதெல்லாம் வேண்டாம் இப்ப என்ன ஆச்சு ஊருக்கும் உறவுக்கும் தெரிஞ்சு போச்சு
கெட்ட பேர் யாருக்கு? உனக்கு தானே. அவங்களுக்கு எல்லாம் என்ன வரப்போகுது? நானும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மூலைக்கு மண்டல ஏறினா தானே? ஐயோ அக்கா, நீங்க உள்ள போங்க. வீட்டுக்கு வா சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது பேசத்துக்கு இருந்தா நாலு பேர் பாக்குற மாதிரி இந்த வயல் வரப்பு தானே கிடைச்சது? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்கிட்ட வேலை முடிஞ்சு போறப்போ வயல் வழிக்கு வர சொன்னாரு. மணி அததான் சொல்லும். ஆனா யோசிக்க வேண்டியது நீ தானம்மா. நடந்தது நடந்து போச்சு, இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு. போ, ஏதாவது சாப்பிடு. இந்தா இவ்வளவுதானம்மா, இப்ப இவ்வளவுதான். அந்த பவானி அம்மா பொண்ணு மேலா மினுக்கி இப்ப எப்படி இருக்கா? அது ஒரு பாவப்பட்ட பொண்ணு சின்னம்மா. பாவமா? அவளை பத்தி உனக்கு தெரியுமா? அவ என்னென்ன குழப்பம் பண்ணினான்? காதலா? காதல். அவளை மட்டும் குத்தம் சொல்றது சரியில்லை. நாமளும் அந்த வயசை தாண்டி வந்தவங்க தான் அம்மா. சின்ன வயசுல அப்படிப்பட்ட வேண்டாத எண்ணம் எல்லாம் தோணும். வேண்டாத எண்ணம் வேண்டாத காலத்துக்கு இந்த வீடு தான் கிடைச்சதா? அவளை பல்ல கட்டி கையில குடுத்துருக்கணும். அறிவு கட்டவா? 15 துணி இருக்கு, நான் போறேம்மா. மணி! ஐயோ என்ன மணி இது? அம்மா அது வந்து நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். பிரமிளா, நீ செய்யறது கொஞ்சம் கூட தெரியல. நாங்க வந்ததுனால பரவாயில்ல. ரேகா அங்க வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா நான் நீ ஒன் எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு வர சொன்னீங்க? வேற எதுக்கும் இல்ல, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. பேச வேண்டியதுனா வீட்லயே பேசிருக்கலாமே. அது எப்படி? வீட்ல அம்மா ரேகா அண்ணி எல்லாம் இருக்காங்களே, அவங்க இருந்தா பேசக்கூடாதா? அவனே வந்து சாப்பிடுவான், நீ போய் சாப்பிடு. ஒரு சில வீட்ல பசங்களுக்கு படிக்க வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்க. இங்க உனக்கு எல்லா வசதியும் இருந்தும் படிக்க கஷ்டம். டே சந்தோஷ், என்னமா இங்க கொஞ்சம் வாடா. என்ன இனிமே படிக்க போக மாட்டானா? என்ன விஷயம்னு நீயே கேளு. ஏண்டா இனிமே படிக்க போறது இல்லையா? ஆமா, அதான் ஏன் கேக்குறேன். ஆ, அதுக்கு தனியா காரணம் எல்லாம் எதுவும் இல்ல, படிப்பு ஏறல அவ்வளவுதான். ஆஹா, அப்படிதான் நீங்க படிக்க வேண்டாம். ஒன் டூ மணி, இல்லக்கா நீ குடும்பத்துல காட்டி பையனை அழைக்கிறாத? அதெல்லாம் இல்லக்கா. நீ குளிக்கல? மணி, நீ மனசு வச்சு படிச்சிருந்தேனா பாசாயிருந்திருப்ப இல்லப்பா? நான் படிக்காமல இருந்தேன், அது தலையில ஏறணும்ல.
இனிமே நான் படிக்கிறதா இல்ல இனிமே என்ன செய்ய போற ஏதாவது வேலையில சேரலாம்னு இருக்கேன் ம் இந்த காலத்துல படிச்சு பட்டம் வாங்குனவங்களுக்கே வேலை கிடையாது உனக்கு எங்க கிடைக்க போகுது கவர்மெண்ட் வேலை கேக்கலையே மாமாவோட வொர்க் சைட்ல எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்க சொல்லு ஆ வரட்டும் சொல்லி பார்க்கறேன் எப்போ வந்த மணி இப்போதான் சொல்ற மாதிரி விசேஷம் எதுவும் இல்லையே ஒண்ணு இல்ல அவன் இனிமே படிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அரசியல்வாதி ஆகலான்னு பாக்குறானோ அது எதுக்கு மாமா இப்பெல்லாம் அதான ஃபேஷன் வேலை வெட்டி எதுவும் இல்லாதவன் அரசியல குதிக்க பாக்குறான் எனக்கு அதுல எல்லாம் அவ்வளவு விருப்பம் இல்ல மாமா மணிய நம்ம வெப்சைட்லயே வச்சுக்கலாங்க வேண்டாம் இப்பவே நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நம்ம மணி தானங்க அதனால தான் சொல்றே என்னால முடியாது அப்படினா எம்எல்ஏ சார்ட்ட சொல்லி ஒரு நல்ல வேலையா வாங்கி கொடுங்க யோசனை பண்றேன் அப்படி சொன்னா எப்படிங்க ஒருத்தனுக்கு போலீஸ் ஆபீசர் உத்தியோகம் வாங்கி கொடுத்த நான் அனுபவிக்கிறதெல்லாம் போதாதா மணி எதையும் தன்னந்தனியா போராடி அடையறதான் புத்திசாலித்தனம் अम्मा என்ன மணி பண்றீங்க? அது அம்மா ஒண்ணுமில்லமா இந்த செடிகளை கரெக்ட்டா டெய்லி தண்ணி ஊத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தா வேற ஒண்ணுமில்ல. ம் அதெல்லாம் அவ பாத்துப்பா. நீ போ அந்த பக்கம். ஆ சரிமா. ஏய் மீனா. ம் சீக்கிரம் முடிச்சிட்டு கிச்சனுக்கு வா. சரிங்க. இத உடனே நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அந்த பொண்ணோட சமத்தோட நடக்கணும் இந்த தங்கப்பே ரவுடி தான் போக்கி தான் ஆனா பொறுக்கி இல்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தங்கப்பருக்கு பிடிக்காது போடா ஏய் இத வச்சுக்கோ எனக்கு பணம் இல்ல வேண்டாம் பணத்துக்காக தான் இந்த பண்ற ஐயோ இல்ல நான் தனியா இந்த பக்கம் வரப்போ என்ன பிடிச்சு சரி போ இனிமே இந்த பக்கம் தனியா வர கூடாது சொன்னது புரிஞ்சதா போ என்ன தேடி எதுக்கு இங்க வந்தீங்க வந்தா என்ன இப்போ நம்மள பத்தி ஒரு மறுபடியும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எனக்கு உன பாக்காம இருக்க முடியாது எனக்கு அப்படிதாங்க ஆனா என்ன பண்ண முடியும் நானும் நீயும் காதலிக்கிறத பத்தி வீட்ல எல்லாரும் எதிர்ப்புதான் அம்மா கூட அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன வழி அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பேசிட்டு இருக்க போ உள்ள போ துரைல கடவுள் மேலானையா சொல்ற நீ இங்க வர கூடாது அது மட்டும் இல்ல என் பொண்ண நீ பார்க்கவும் கூடாது முதல்ல சொன்னத நான் ஒத்துக்கறேன் ரெண்டாவது சொன்னது மட்டும் நடக்காது பவனிமா என்ன எதுக்கு வந்தப்போ உன்னதா அந்த வாசப்படி மிதிக்க கூட சொல்லிருக்கல சொன்னீங்க பின்ன எதுக்கு வந்த எனக்காக இல்ல உங்களுக்காக தான் வந்தேன் என் மகளும் மணி தம்பியும் ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க ये मगर ना पाते करे, उनका मगर ना बद्रमा पाते करने को लगता है वंदे। वाल रहना, उन्ना वे वाल ला, अदिले, सागर रहना, उन्ना वे सागला,
நான் எதுக்கும் தயார்தான். ஆனா அம்மாவை பத்தி நினைச்சாதான். வாழ்ந்து முடிச்சவங்களை பத்தி கவலைப்படாத, வாழ போறவங்களை பத்தி நினைச்சு பாரு. அதான் இப்ப தேவை. இருந்தாலும் இருந்தாலும் என்ன, நான் எங்க கூப்பிட்டாலும் நீ என் கூட வருவியா? அவன் கைய உடைச்சிரு. குருடன் உண்டியா இருந்தா நம்ம உட்கார வச்சு சோறு போடணும்ல, அப்படி போட்டு தொலைச்சிருவோம். நீ வா. மணியண்ணா, எனக்கு அது வேணும்.
இந்த கோழியை கொண்டு போய் உன் வீட்டுல குழம்பு வச்சு போய் நாளைக்கு விடியறதுக்குள்ள ஒரு தலை தெரிக்கணும். யாரோட தலை? உன்னோட தலை. பட்னி கிடக்க வாப்பற? கிடந்துங்க, தொல்லை பண்ணாம இருந்தா சரி. அவ அந்த பொண்ணுதான் இதுக்கெல்லாம் காரணம். அவளை சொல்ல வேணாம், ஏதாவது சொல்லணும்னு இருந்தா என்ன சொன்னா போதும். சொன்னா உனக்கு அவ்வளவு வேதனையா? மைண்ட் யுவர் பிசினஸ், ஷீ இஸ் பெட்டர் தன் யூ. அவ உங்களை விட நல்லவ. மீனாவோட மரணத்துக்கு ரகசியமா செயல்பட்டது என்னோட அண்ணிதான்ற விஷயம் தங்கப்ப சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சா நம்ம ரெண்டு பேருக்குமே ஆபத்து. இல்ல நான் சொல்ல மாட்டேன். அந்த பவானி அம்மாவோட மக ரொம்ப தொல்லை கொடுக்கறா, அவளை எப்படியாவது கேட்டு கட்டினா அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். அந்த பணத்தை நான் தரேன், பாக்கி விஷயங்களை நீ முடிச்சா போதும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். என்ன கஷ்டமா இருந்தாலும் இந்த விஷயத்த முடிச்சு தரணும். அது தங்கத்தை நினைச்சா நிச்சயமா நடக்கும். முயற்சிக்கிறேன். முயற்சி இல்ல, முடிச்சு கொடுக்கணும். அத நான் எதையும் சந்திக்க தயாரா இருக்கேன். என்னோட அண்ணிதான் அந்த மரணத்துக்கு பின்னால இருந்தாங்க. என்னாலும் என் மீனாவை கொண்ட தங்கப்பனை நான் அங்கேயே கொலை பண்ணிட்டேன். Oh.
நான் நேர வீட்டுக்கு தான் போனேன். கடலூர் சுமதியோட கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. ரேகா அவ காலேஜுக்கு போயிருக்கா, அவளுக்கு பரீட்சை நடக்குது இல்ல. கல்யாணிக்கு போற அம்மா கூப்பிட்டு இடியாப்பம் பண்ணுன்னு சொன்னாங்க, அதுக்காக இடியாப்பத்துக்கு மாவரைக்கு போயிருக்கா. மணி, நீ ஏன் இப்படி குளிக்காம டிரஸ் மாத்தாம இருக்க? கவலை இருக்கும் எனக்கு தெரியும். வைரத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ கண்ணாடி துண்டுக்காக அலையிற, என்ன வெறுக்கிறேன்னு தெரியல. இல்லைனாலும் எனக்கு நீனா உசுறு. அம்மாவோட உயிர் இல்லாத சடலம் தான் வந்து விழுந்தது. அத பார்த்து நான் சுயநினைவு இழந்துட்டேன். அப்புறம் என்ன செய்யணும்ன்றதோ எப்படி செய்யணும்ன்றதோ எனக்கு எதுவுமே தெரியல. முடிவா எப்படியாவது பாடியை புதைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக ராத்திரி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன்.
யாருக்கும் தெரியாம குள்ள அப்பதான் அண்ணன் வந்தார். எங்க போயிருப்பாங்க? வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சு திரும்பி போயிடுவார் நினைச்சேன். ஆனா நடந்தது அது இல்ல. இறங்கி ஓடுனேன். மணி என்ற கொலையாளிக்கு தூக்கு தண்டனை. சுபருங்க மணியை தூக்குல போடப்படுறாங்களா? God bless you.